ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ஆண்ட்ரே செவகெஸ்டோட டைரக்ஷனில் வந்த த ரிட்டர்ன். இது ஒரு சூப்பர்வான எமோஷனல் ட்ராமா. இன்றைக்கி ஜூன் 19, அதாவது ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டேக்கு அப்பா சம்மந்தோட படம் இல்லாமையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு படம். எல்லாருக்கும் உங்கள் அப்பா ஒரு ஹீரோவாவோ இல்லை சில பேருக்கு வில்லனாவோ இருப்பாங்க. அப்படி ரெண்டு சின்ன பசங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா பார்த்ததே இல்லை. பல வருஷம் கழித்து அவங்க அப்பா ஊருக்கு வராரு. அவங்க அப்பா ஊருக்கு ஹீரோவாக இருந்தாங்களா இல்லை வில்லனாக மாறினாங்களா, இதை சொல்கிற ஒரு படம் தான் த ரிட்டர்ன். இந்த படம் உண்மையாகவே செம எமோஷ்னலாக இருக்கும். சரி, வளவன் போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் த ரிட்டர்னுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஒருத்த அண்ணன், இன்னொருத்த தம்பி. இவங்க கை குழந்தை இருந்தப்பே இவங்க அப்பா ஆர்மி போயிருப்பாரு. அதனால சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. இவனுக்குன்னு இருக்கிறது இவங்க அம்மா மட்டும்தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ பசங்களோட ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு மாதிரி இருக்கும். எல்லா பசங்களும் இந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ அந்த ஒரு வாஷ் டவர் இருக்கும். அங்கே டைவ் அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் அந்த வாஷ் டவர் மேலே ஏறி நிற்கிறாங்க. இங்கே பாருறா, நம்ம ஒரு பெட் வச்சுக்க போகிறோம். எல்லாரும் இதில் இருந்து டைவ் அடிக்க போகிறோம். யாரும் பயப்படாமல் செம்ம ஹாப்பியாக இருக்க போகிறோம். இன்கேஸ் பயந்தாங்கன்னா அவங்கள கொலஸ்ட்ரோல் அம்புளுக்கு போகிறோம். சிக்கன் இதான் அவங்க பட்டப்புன்னு சொல்லிட்டு இந்த பசங்களே பேசி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் அந்த வாஷ் டவர்லாம் குதிச்சிட்ருக்காங்க. அந்த அண்ணங்கார இருக்கால அவனும் லைட்டாக பயப்படுறான். பட் அதெல்லாம் குதிச்சு எல்லோரும் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. பட் தம்பிக்கிற இருக்கால அவன் மட்டும் ஹைட்டுக்கு பயந்துட்டு அவன் அங்கேயும் உட்காந்துட்ருக்கான். கீழே ஃப்ரெண்ட்ஸ்லாம், டேய் ஒழுங்காக குதிச்சிரு, இல்லைன்னா அவன் பட்ட பேர் குழந்தைன்னு வச்சிருவோம். அவர் சிக்கன் சிக்கன் கூப்பிட்டு உன்னை அம்புழுப்போம். மரியாதை குதிச்சுன்னு சொல்கிறப்ப அந்த போய் பயந்துட்டு குதிக்க நின்றுட்டுருக்கான். அந்த பையனுக்கு அண்ணவராக இருப்பானா? அவனும் தம்பியை பார்த்து, டேய் ரெண்டு செகண்ட் நான் பயமாக இருக்கும், அப்படியே குதிச்சிரு, வேறு எதுவும் ஆகான்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு ஒன்றும் முடியல. எதுவுமே பேசாமல் அவன் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். ஏன்னா கீழே இருக்கனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்களே, அதில் எதுவுமே பேசாமல் அந்த வாஷ்டில் உட்காந்துட்ருக்கான். இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும், டே அவங்க கிடக்கிற கோலை, வாங்க நமக்கு லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பையன் செம்ம பயத்தில் மேலே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஈவினிங் ஆயிடுது, அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன போன பையன் நாளைய காணுமே, சீக்கிரம் அவனை போய் கூடுன்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக வந்து அந்த வாட்ச்டவர் விளையாடுறாங்க. டேய் என்னடா இங்கே உட்காந்துருக்க, கீழே வா, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நான் வரமாட்டேன், கீழே வந்து பசங்க அம்புழுப்பாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறப்ப, டே எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கடா, நீ இப்போ தான் வீட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பையன் சமாதானப்படுத்தி அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அடுத்த நாள், அதாவது திங்கக்கிழமை, இந்த பசங்க வளர்க்கும் போல் அவங்க ஏரியா பக்கத்தில் ஒரு இடமா இருக்கும். எல்லோரும் அங்கே போய் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லா பசங்களும் அந்த பையனை பார்த்து, சிக்கன் டே கோலப்பயில் நேற்றுனா குதிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு அம்புழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு அண்ணங்காரா இருப்பால, அவனையும் இவனை அம்புழுக்கு சொல்கிறாங்க. சிக்கன் கூப்பிட்றா, உன் தம்பி சிக்கன் கூப்பிட்றான்னு சொல்கிறப்ப இவனு சிக்கன் கூப்பிட்டு அவன் தம்பி வெறுப்பேற்றுறான். இதை பார்த்து அவன் தம்பி கோவருது. ஏண்டா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் பட்டை பறித்து கூப்பிட்றாங்க, நீ அண்ணன் தானே, நீ மட்டும் என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் அங்கேயே சட்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த அண்ணங்காரன் தம்பியோட சட்டையை கிழிச்சிடுவான். சட்டையை கிழிச்சிட்டியா, இரு அம்மாட்ட சொல்கிறேன் பாரு, நீ சத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அம்மா பார்த்து, அம்மா இங்கே பாருமா, அண்ணன் சட்டையை கிழிச்சிட்டான், என்னை பட்டை பேர் வச்சு கூப்பிட்டான், ஃப்ரெண்ட்ஸோட கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கார பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற அண்ணனும், இல்லைம்மா அவனை தான் கிழிச்சிட்டான், பொய் சொல்லான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குறவங்க அம்மா உள்ளொருத்த தூங்கிட்டு இருக்காரு. அமைதியாருன்னு சொல்கிறப்ப ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரா, யாருன்னு கேட்குறப்ப, உங்கள் அப்பா தான்டா, மிலிட்ரியிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, டயரில் படுத்துங்கிட்டு இருக்காரு. அமைதியாருன்னு சொல்கிறப்ப இந்த பசங்க நம்ம அடிக்கிறாங்க. ஏன்னா 12 வருஷம் பார்க்காத ஆள் இப்போ வரவா போகிறாரு. அதனால் அம்மா பார்த்து, அம்மா பொய் சொல்லாதம்மா, அப்போலாம் வரமாட்டான்னு சொல்கிறப்ப அங்கே வாசலைப்பார், கார் நிற்குதுல, அது உங்கள் அப்பாக்காரன்னு சொல்கிறப்ப இவனும் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கார் இருக்கு. ஆமாண்டா வீட்டுக்குள்ளேயே கார் இருக்கே, அப்போ அப்பாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப டயர்டாக படுத்துங்கிட்டு இருக்காரு. இப்போ தான் இங்கே ரெண்டு பேரும் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பாவே பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகமாகவும் இருக்குது, உண்மையாகவே இவர் நம்ம அப்பாவா, எதையும் செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பரன் இருக்கும். அதில் என் கை குழந்தை இருந்தப்போ ஒரு ஆல்பம் ஃபோட்டோலாம் இருக்கும், அதில் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்து இவங்களை தூக்கிட்டு இந்த அப்பா இருக்காரு. இதை பார்த்து இந்த பசங்களுக்கு புரியுது, இவர்தான் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அப்பா தூங்கி எழுந்துறாரு, எல்லோரும் உட்காந்து ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கு அவர்கிட்ட எப்படி பேசுனே தெரில. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா சில விஷயம் சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. உங்கள் அப்பா ஆர்மியில் வேலை பார்க்குறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எது வந்தாலும் மரியாதை பேசுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. அதனால இந்த பசங்களை என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி உண்மை உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அந்த அப்பாவும், டே
என்னடா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு யாரும் பேசாமல் இருக்கீங்களே, இந்த இந்த கறி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. என்ன இனி எவ்வளோ கோமா இருக்கீங்களா? சரி நாளிலேருந்து நம்ம ஒரு ட்ரிப் போகலாம். எங்கடாத கார் இருக்குல்ல, அது லைட்டாக ஒரு ஒர்க் இருக்குது, அதை மட்டும் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் வெக்கேஷன் போகலாம். இதுக்கு நீங்கள் வரீங்களேன்னு கேட்குறப்ப அந்த பசங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அவங்க இவ்வளோ பெட்டில் உட்காந்துட்டு, டேய் நாளைக்கு அப்போட ட்ரிப் போகிறோம்ல, எப்படா இருக்கும், அப்புறம் மொத்தம் நடந்துக்குவாரோ, இந்த மாதிரி அந்த பசங்க அவங்களுக்காகவே பேசிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, இந்த பசங்களும் அவங்க அப்போட கார் ஏறி அந்த ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்காங்க. அதில் அந்த அண்ணங்கர் இருப்பால் அவங்கள லைட்டை தூக்குறது, அப்படியே அவங்க அப்பாவோட மடியில் படுத்துட்டு பேசாமல் படுத்துங்கிறான். தம்பிக்காரனுக்கு அவங்க அப்பாட்ட எப்படி பேசுனே தெரில, எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இதை பார்க்குறவங்க அப்பாவும், டெய்வான் என்னடா வேண்டுதலாம் என்னோட பேசவே மாட்டேங்கிறேன், ஏதாவது பேசுன்னு சொல்கிறப்ப இவன் என்னன்னு மரியாதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவை பார்த்தது இல்லையா, ஏதோ ஒரு மூணாம் மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி நீ வாப்போன்னு பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த அப்பா கோவம் வருது. டேய் நான் அப்பா என்ன கூப்பிட்றதாலும் என்னப்பா, வாங்க அப்பா, போங்க அப்பா, இப்படி பேசணும் புரிதான்னு கேட்குறப்ப இவனு சரியப்பான்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இதுக்கடுத்து பெட்ரோல் போகிறதுக்கு உரத்தில் வண்டி நிப்பாட்டுறாங்க. இதுக்கடுத்து திரும்பவும் வண்டி எடுத்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த தம்பிக்கு ஃபோட்டோ எடுக்க ஆசையாக இருக்கும். அதெல்லாம் அவங்க அண்ணன் கிட்ட கேமரா கொடுத்து, டேய் நான் காருக்குள்ளே தலை நிட்டுறேன், அப்படியே ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இங்கே வண்டியில் போயிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, ஒரு இடத்துல வண்டி நிப்பாடு சொல்கிறப்ப இந்த அப்பாவும் வண்டி நிப்பாடுறாரு. இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வராரா, சரி எங்கே ஹோட்டல் இருக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் மொதல் பையனை பார்த்து, டே அப்படி மெதுவில் நடந்து போயிட்டு வா, பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு பாட்டுவான்னு சொல்கிறப்ப இந்த மொதல் பையனை இறங்கி அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது, போன பையன் இன்னும் திரும்ப வரவே இல்லை. இதை பார்த்து இந்த அப்பா கோவம் வருது. என்ன ஆலய கணமே, எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அந்த பையனை கூட்டு போயிட்டுருக்காரு. பார்த்த மொதல் பையன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இதை பார்த்து இந்த அப்பாவுக்கு செம்ம கடுப்பாயிருது. அவன் கடந்த சாப்பிட்டுன்னு அறிஞ்சு, டே நான் உங்கள்கிட்ட என்ன வேலை சொன்னேன், பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்காங்கன்னு பார்க்க சொன்னேன், இங்கே வந்து என்ன பண்ணுறேன் கேட்குறப்ப, இல்லைப்பா ஐஸ்கிரீம் ஆசையாக இருந்துச்சு அதான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சாரி கிட்டு இருக்கான். இதெல்லாம் பக்கத்துக்குற அந்த சின்ன பையன் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு உங்கள் அப்பா மேலே கோவம் இருக்குது, ஏன்னா இவனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட உங்கள் அப்பா ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தான், இவரோடு நம்ம அண்ணன் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒரு கோவம் இருக்குது. அவங்க அப்பாவை மறைச்சி பார்க்குறப்ப அவங்க அப்பாவும் கூப்பிட்றாரு, சரிவா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது போல், ரெண்டு பேரும் போகலான்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா எனக்கு பசிக்கலை, வா வண்டி எடு நம்ம இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப, ஏண்டா என்ன ஜோக் பண்ணிகிட்ருக்க, நீ தானே பசிக்குதுன்னு வண்டிக்கு போட சொன்னேன், வா வந்து மரியாதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுக்குறப்ப அந்த பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். சூப்பாடு தள்ளி வைக்கிறப்ப, டேய் மரியாதை சாப்பிடு இல்லைனா கூட்டி போகமாட்டேன் சொல்கிறப்ப, நீ கூட்டி போகல என்ன, நான் வண்டியில் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போக பார்க்குறான். அவங்க அப்பா ஒன்று பிடிச்சி, நான் என்ன சொன்னேன், அப்பான்னு சொல்லி கூப்பிடணும் புரியான்னு கேட்குறப்ப அந்த பையனுக்கு அவங்க அப்பா அப்பாவுக்கு பயமாக இருக்குது. ஒரு வாரம் வேண்டாம் விருப்பில் அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். இவன் ஆக்சுவலாக அவங்க அப்பா ஒரு ஹீரோமாக நினச்சிருப்பான், பட் இப்போ இந்த மொதல் இம்ப்ரெஷன்லேயே அவங்க அப்பா அவனுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம பாட்டு 12 வருஷமாக ஹாப்பியாக இருந்தோம், இந்த மனுஷன் பாட்டு புதுசாக வந்து நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்கானே, இந்த ஒரு கோபம் அந்த பையனுக்கு இருக்குது. அதனால் செம்ம விருப்பில் அவன் பாட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ சடனாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும், சரி அங்கே போய் கால் பண்ண சொல்லிட்டு இவர் கால் பண்ண போகிறாரு. அப்போ அவன் பையன்கிட்ட பாஸ் கொடுக்குறப்ப அவனும் அந்த பாஸ் வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பக்கமாக திருட்டு போய் வரான், இந்த அண்ணங்கார் நடிச்சு போட்டு அவன் பாட்டு பஸ்ஸை ஆட்டோ போட்டு போயிடுறான். இல்லை டெலிஃபோன் பூத்துலேருந்து அந்த அப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து அவரோட ஹையர் அஃபீஷியலுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவரும் இந்த அப்பா கிட்ட, இங்கே பாரியா இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்தது கரெக்டாக இருக்கும், ஒரு ரெண்டு நாட்கள் சீக்கிரம் வந்துன்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு என்ன பண்ண தெரில. அவர் பாட்டு இறங்கி வந்து, டே உன்னும் அனுப்பிச்சானே இந்த பக்கம் தானே போனேன், இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துட்டு இங்கேருந்து பஸ் ஆட்டி போட்டு போயிருப்பாள், அந்த திருட்டு பண்ணி பிடிச்சி கொண்டு வந்தார், ஒரு முட்டு சந்தத்தில் வச்சு உன்னை அடித்தால திருப்பாடின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பண்ணி அடித்து அவன்கிட்ட வந்து பஸ்ஸை பிடிங்கிறாங்க. சரி இங்கே ரெண்டு பேரும் இங்கேருந்து வாங்க, என்னால் இப்போ இங்கேருந்து போக முடியாது, ஒரு முக்கியமான வேலையாக நான் வேற ஊருக்கு போய் ஆகணும், இந்த இடத்துல தான் பஸ் வரும், பஸ் பிடிச்சி நீங்கள் ரெண்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கே போயிருங்க, இந்த ட்ரிப்பு கேன்சல்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு இன்னும் செம்ம கடுப்பாயிடுது. எப்போ வருவீங்க, இன்னும் 12 வருஷம் கழிச்சு அவரையும் கேட்குறப்ப அந்த அப்பா கோவப்படுறாரு. எது சொன்னியே, என்ன சொன்ன கேட்குறப்ப, அம்மா அதான் உண்மை, சின்ன வயசில் இப்படி தான் வேலைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு அம்மா சொன்னாங்க, பார்த்தா 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க, இப்போ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறீங்க, அப்போ கரெக்டாக என்ன அடுத்த 12 வருஷம் கழிச்சு தான் வருவீங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தல கவலைன்னு சொல்லிட்டு இந்த பசங்க கோவமாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்காங்க. பஸ் சரி நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு தூண்டில் எடுத்துகிட்டு பஸ்ஸில் உட்காந்துறாங்க. இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, ஒரு அப்பாவும் அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ணதில்லை, சரி எதுக்கு லேட்டாக போயிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த அப்பா பஸ்ஸில் ஏறி, டேய்
பஸ்ல போவேனா வாங்க திரும்ப ட்ரிப்புக்கே போகணும் சொல்லிட்டு அந்த பசங்களை கால் அழைச்சிடாரு. இப்போ திரும்ப உங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தவங்க போகிறது ஒரு ஹார்பர் ஏரியா மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் லைட்டாக காட்டு பாதையெல்லாம் இருக்கும். இந்த அப்பா அந்த இடத்துல டென்ட் போட்டு பசங்களை மீன் பிடிக்க சொல்கிறாரு. இவனுக்கு மீன் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும், சிவன் பாட்டு அந்த ஆற்றுல தூண்டில் போட்டு நல்லா மீன் பிடிச்சிட்ருக்கான். அதுக்கடுத்து பிடிச்ச மீனால் சுட்டு சாப்பிட்டு கேம்பில் அன்றைக்கு நைட் அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் எழுந்தவன் இவன் திரும்ப மீன் பிடிக்க போயிடுறான். அவங்க இடத்து பக்கத்தில் ஒரு மரமாக இருக்கும், அதில் உட்காந்து ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிட்ருக்கான். இந்த அப்பா கேம்பில் கட்டி போட்டு அடுத்து வேற ஒரு ஸ்பாட்டு போகலான்னு இருக்காங்க. அதனால் இவானை பார்த்து, டே இவான் மீன் பிடிச்சாலும் போதும், வா அடுத்த ஏரியாவுக்கு போவோம், அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப இவானுக்கு செம கடுப்பாயிருது. இந்த ஆள் ஒருத்தர் ஆனவனா தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு, நிம்மதியாக மீன் பிடிக்க வராரா, ஏன் அவர் நம்ம கூட வந்தான்னு சொல்லிட்டு பிடிச்சி மீன் திரும்பவும் ஆற்றுல விட்டு போயிடுறான். அந்தளவுக்கு அவன் அவங்க அப்பமான கோபமாக இருக்கான். இப்போ அந்த கேம்ப்லாம் தூக்கி வண்டியில் போட்டு திரும்ப அவங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த அப்பா பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு, டேய் நம்ம அடுத்த ஒரு ஸ்பாட் போக போகிறோம், அது இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது, இன்கேஸ் அதை யூரின் பாத்ரூம் போதுன்னா இங்கே இருந்துருங்க, போக கொஞ்சம் லேட்டாகன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா லேட்டாக கோவப்படுறான். ஆமாம், எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு, என்னை பெருசாக முட்டிருந்தா நான் பாட்டு மீனாக பிடிச்சிருப்பேன், ஏன் தான் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாதிரி கோவமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து இந்த அப்பா கடுப்பாயிறாரு. நான் ரோட்டில் கார் நிப்பாட்டி உனக்கு என்ன மீனானு பிடிக்கணும், இந்த பாலத்துக்கு மீன் இருக்கும், இங்கேயும் மீன் பிடிச்சி சொல்லிட்டு நான் ரோட்டில் அந்த பையனை இறக்கி விட்டு அவர் பாட்டு கார்ட்டு அங்கே போயிடாரு. இதை பார்த்து இந்த போய் மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ஆள் நேட என் வாழ்க்கையில் வந்தார், பெருசாக நான் வீட்டில் இருந்திருப்பானே, இவ்வளோ எனக்கு ஒரு அப்பனு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அவன் நர் ரோட்டில் உட்காந்துட்ருக்கான். பார்த்த கொஞ்ச நேரத்தில் செம்மையை மழை அடிக்க ஆரம்பிக்குது. யார் இல்லாமல் நடு ரோட்டில் அவன் அந்த மலையில் உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா திரும்ப காரை கொண்டு வந்து, சாரி இவான் அப்படி பேசிடக்கூடாது, திரும்ப காரில்னு சொல்லிட்டு அந்த பையனை காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றுற செம்ம கோவத்தில் அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறான், யோ ஒன்றிலேயே மில்ட்ரிலேருந்து வர சொன்னான், நீ பேசாமல் அங்கே கடை செத்து போயிருக்கலாம்ல, நான் பட் நிம்மதியாக நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருப்போம், ஒன்றையவே வரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி இவான் நடந்துடக்கூடாது, சரிவா நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு மலையில் கால் ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா போகிற வழியில் ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கார் டயர் மாட்டிட்டு கார் நகர்த்த முடியல. அதனால் அந்த அப்போ ரெண்டு பசங்களை இறக்கி பின்னாலும் தள்ள சொல்கிறாரு. பட் இவங்க ஏஜி கூட தள்ள முடியும், தள்ள முடியாமல் ஏதோ முக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து லைட்டாக அந்த அப்பா கோருது, டே ஆண்ட்ரே உனக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும்ல, நீ முன்னாடி போ, லைட்டாக கிளச்சை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறப்ப அந்த பையனு போய் கிளச்சை பிடிச்சிக்கிறான். அந்த அப்பா பின்னாலும் தள்ளுறப்ப லைட்டை மூவ் பண்ணி பிரேக் போட்டுறான். இதை பார்த்து அந்த அப்பா இப்போ செய்கிறாரு, டே ஆண்ட்ரே உனக்கு கார் ஓட தெரியுமா, செம்மன் சொல்லிட்டு மொத பையனை பாராட்டுறாரு. இந்த ஒரு விஷயமே இவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அது என்ன, அண்ணனை மட்டும் பாராட்டுறாரு, அப்போ அவருக்கு நம்மளை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே ஒரு கோபமும் இருக்குது. இப்போ நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அங்கேயே படுத்து வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வியாழக்கிழமை இந்த அப்பா திரும்ப அந்த பசங்களை கூட்டிட்டு ஒரு கடற்கரை கூடி போகிறாரு. பார்த்து அந்த கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு தீவு இருக்குது, நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், வாங்கன்னு சொல்லி ஒரு மோட்டர் போட் எடுத்து இவர் பாட்டு போட்டில் கூட்டி போகிறாரு. பார்த்தா பாய் தூரத்துலேயே அந்த இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுது, அதனால் இதுக்கடுத்து போட்டு போகான்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அப்பா ரெண்டு பசங்களுக்கு துடுப்பை கொடுத்து, இந்தாடா துடுப்பு போடுங்க, நம்ம இங்கே தான் தீவு போகணும்னு சொல்கிறப்ப அந்த பசங்களுக்கு வருது, ஏன் இவ்வளோ பசங்க நீ இருக்கே, நீ போடமாட்டேங்க கேட்குறப்ப, டே இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தாண்டா, துடுப்பு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை துடுப்போட சொல்கிறாரு. பார்த்தா சடனாக செம்மைய மழை அடிக்குது, புயல் மாதிரி அடிக்கிறப்ப இந்த பசங்களால் முடியலை, அப்பா கை வலிக்குது இப்போ எங்களால் முடியலை, எங்களால் துடு போட முடியாதுன்னு சொல்கிறப்ப நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நான் சொல்கிறேன்ல துடு போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப மாற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவான செம்ம கோவத்தில் துடு போட்டு ஒரு வழியும் தீவுக்கு வந்துடுறாங்க. அந்த அப்போ ஒரு டென்ட்டு போட்டு ஃபயர் கேம்லாம் வச்சு அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த பசங்கள் தனித்தாக இருக்கும்ல, இந்த அப்பாக்கிட்ட லைட்டாக ஒரு சரக்கு மாதிரி இருக்கும், இதை குடின்னு சொல்லிட்டு இவானை கொடுத்து அவன் மேலே கை வைக்கிறாரு. இதை பார்த்து இவானு கோவருது, இங்கே பாரு நான் உங்கள் பிள்ளை கிடையாது எதுவும் கிடையாது, என்னை தொடரவளை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நைட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் மொதல் பையனை பார்த்து, டே நீ இவான்ட்ட பேசுகிறா அவன் மேலே கோபமாக இருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்கு பார்த்து புரியன்னு சொல்கிறப்ப நம்ம மொதல் பையனும் இவானை பார்த்து பேச போகிறான், டேய் நீ ஏன்டா அப்பா மேலே இவ்வளோ கோபமாக இருக்க, அப்போ நார்மலாக தான் இருக்கான்னு சொல்கிறப்ப, இல்லைடா எனக்கு அந்த மனுஷனுக்கு பிடிக்கவே இல்லை, இதுக்கடுத்து அவன் மேலே தொடரவளை வச்சுக்கூடாது, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்தாலும் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவன் அவங்க அப்பா மேலே கோபத்தில் இருக்கான். இப்போ நைட் ரெடியாக படுத்து வைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த அப்பா இவானை பார்த்து, டே இவான் வரியா காட்டுக்குள்ளே போகிறோம், நீ எங்களோட வேட்டாடே வரேன்னு கேட்குறப்ப இவானை தான் அவங்க அப்பா மேலே கோவத்தில் இருக்கானே,
எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஆண்ட்ரே உங்கள் அப்பா மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே போகலான்ட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்து அந்த தம்பிக்காரங்களேட்ட பொறாமையும் இருக்குது. சரி நம்மளும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவனும் அவங்க அப்பா பின்னாடி போயிட்டுருக்கான். பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும், அதாவது லைட் ஹவுஸில் இருக்கும்ல, அதுக்கு மேலே ஏறலான்னு சொல்லிட்டு இந்த அப்பா வேகமாக மேலே ஏறிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் முத பையன் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி அவனும் டவரில் ஏறுறான். பட் இவனுக்கு தான் அந்த ஹைட்டில் ஏற பயமாக இருக்குமே, அதனால் இவன் ஏறாமல் கீழே உட்காந்துட்ருக்கான். இந்த முத பையன் மேலே ஏறி பயணக்குழலை பார்க்குறான். பார்த்தா அந்த இடமே செம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பயணக்குழலையே பார்த்துட்டு, டே நீ மேலே வாடா, வியூலாம் செம்மையாக இருக்குது, வந்து ஏறிப்பான்னு சொல்கிறப்ப அவன் பயத்தில் ஏறாமல் கீழே இருக்கான். சடனாக பார்த்தா செம்மையை மலர ஆரம்பிக்குது. சரி நமக்கு திரும்ப கேம்புக்குள்ளே போயணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கேம்ப் கூட்டிப்பிறாரு. அதுக்கடுத்து மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அந்த அப்பா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஆண்ட்ரையும் அவங்க அப்பாட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம இவான் பார்த்துட்டே இருக்கான். இவான் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது, அப்பா நல்லா சிரித்து பேசுகிறாரு. அதுக்கேற்ற ஆண்ட்ரையும் நம்ம அப்பா கூட ஹாப்பியாக தான் இருக்கான். பட் நமக்கு மட்டும் ஏன் நம்ம அப்பா வில்ல மாதிரி இருக்காரு? ஒருவேளை நம்ம மனதில் ஏதாவது தப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் மனசு சொல்லிட்டே இருக்குது. அதனால் இவனே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாட்ட பேச போகிறான். அப்பா நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு மீன் முடிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, நான் என்ன தனியாக கடலில் போய் மீன் முடிக்கணும்னு கேட்குறேன். இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவானே வந்து மதவாட்டி இந்த அப்பாட்ட பேசியிருக்கானா, அதனால் அந்த அப்பா இவனை பார்த்து சரி நீ உடனே போயிட்டு வரணும், பட் டைமு வெறும் ஒரு மணி நேரம் தான், அதுக்குள்ளே திருப்பி வந்துன்னு சொல்கிறப்ப நம்ம இவானுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அவங்க அண்ணனை கூப்பிட்டு போட்டில் ஏறி கடலில் போய் ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் ஆகுன்னு பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கடலில் இருக்காங்க. இதை பார்த்து அந்த அப்பா கோவம் வருது. மூணு மணி நேரம் கழித்து திரும்ப கரைக்கிறாங்க. அந்த அப்பா செம்ம கோவத்தில் உங்கள் அண்ணனை பார்த்து, டேய் நான் என்ன சொன்னேன், போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வரும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ எவ்வளோ ஆச்சு கேட்குறப்ப மூணு நேரப்பா என்னை மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா கோவத்தில் அவங்க அண்ணனை அடிச்சிடறாரு. இதை பார்த்து இவானு கோவம் வருது. அவங்க அப்பா நெஞ்சிலே பிடிச்சி, டேய் நீ யாரும் எங்கள் அண்ணன் அடிக்க, என் அண்ணன் மேலே கை வைக்காத, உனக்கு கொண்டுன்னு சொல்கிறப்ப இவர் இவானை தள்ளி விட்டுறாரு. இதை பார்த்து இவான் செம்ம கோவப்படுறான். அவங்க மீன் விட்டுறதுக்கு அவர் கத்தி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவங்க அப்பா கிட்ட போய் நான் உனக்கு வார்னிங் தரேன், இதுக்கடுத்து என் மேலே எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கிற வச்சுக்காத, வச்சா நாங்கள் ரெண்டு சொல்லி உனக்கு கொண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மிரட்டுறான். அதுக்கடுத்து கத்தி தூக்கி போட்டு, நீலாம் என் வாழ்க்கையில் தேவையில்லையா, நான் எப்படியாவது வீட்டுக்கு போகிறேன், என்னை தேடி வரான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு காட்டுக்குள்ளே குடுனு ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே இவான் காட்டுக்குள்ள எங்கடா போகிற, நராத்திரியாக போகுது, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இவர் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டுருக்காரு. பார்த்தா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும்ல, இந்த பையன் வேகமாக அதை குடுவோடு ஏறி போயிடுறான். அதை லைட் ஹவுஸ் மேலே ஏறி ஒரு கதவு இருக்கும், அதை அடைச்சி வைக்கிறப்ப இந்த அப்பா மேலே யாரும் பார்க்குறாரு, பட் கதவு அடைச்சிருக்குல அதனால் அவரோட வேலை ஒன்றும் இல்லை. டே இவான் நான் சொல்கிறது கேளு, எதுவும் தப்பாக முடிவெடுக்காத, கதை தர வராத கீழேன்னு சொல்கிறப்ப இல்லை நீ என் பக்கத்தில் வராத, வந்தேன்னா இங்கேருந்து கூச்சி எடுத்து போயிடுவேன், வராத வராதுன்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு என்ன பண்ண தெரில, லைட் ஹவுஸ் கோரமாக லைட்டை மேலே ஏறி ஒரு மாதிரி இருக்கும். சரி அதோடய மேலே ஏறுவான்னு சொல்லிட்டு இந்த அப்பா அதை கையை பிடிச்சி மேலே ஏறான்னு பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பழைய லைட் ஹவுஸு. இவர் அதில் கையை வச்சோடனே மரக்கட்டை இத்து போய் அவர் கையை விட்டுறாரு. ஸோ மேலேருந்து தொம்முன்னு விழுந்து அவர் அங்கேயே செத்து போயிறாரு. இதை பார்த்து ஒரு நிமிஷம் இவானுக்கு ஒன்றும் புரியல. குடுன்னு கீழே இறங்கி அப்பாவோட நெஞ்சு பிடிச்சி பார்க்குறான். பார்த்து ஹார்ட் பீட்டு எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா அங்கேயே செத்து போயிட்டான்னு நினச்சி இங்கே ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பாவோட பணத்தை அங்கே தரத்தில் இழுத்து வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அப்பா அப்பா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் சனிக்கிழமை ஆயிடுது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ண தெரில. வீட்டுக்கு போனால் அப்பா செத்து போயிட்டான்னு அம்மா சொல்கிறது, இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பணத்தை அந்த போட்டில் ஏற்றுறாங்க. திரும்ப கடல் ஏறி அந்த தீவுலேருந்து அந்த கரைக்கு வராங்க. அவங்க அப்பாவோட பணத்தை கார் டிக்கி வைக்கணும்ல, அதனால் போட்டை ஒரு கயத்தில் கட்டி வச்சுட்டு இவங்க பாட்டு அந்த காரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரை க்ளீன் பண்ணி திரும்பி பார்த்தா அந்த போட்டை காணோம், அது பாட்டு மிதந்து கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பைய கட்டினவன் உலக கயத்தை கட்டாமட்டான் போல. அந்த போட்டு பாட்டு போயிட்டே இருக்கு. இவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த போட்டு பாட்டு துவத்துட்டு இருக்கான். அப்பா அப்பான்னு கத்தி பார்க்குறான். பார்த்தா அந்த போட்டில் சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும் போல், அதனால் தண்ணியெலாம் உள்ளே பூந்து அந்த அப்பா கடலோட கடலாக போட்டோட முழுகிறாரு. இதை பார்த்து அந்த பசங்க ரொம்ப உறைஞ்சி போகிறாங்க. கடைசியில் நமக்கு நம்ம அப்பாவோட பணம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த மூத்த பையன் காரை விட்ட தெரியுமே. ஸோ அவன் தான் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். அப்போ இவான் வந்து அவங்க அப்பாவோட காரை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த காரில் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு எடுத்து பார்த்தா இவானை பற்றி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காரு. இவான் அவங்க அப்பா சின்ன வச்சுருந்துருப்பாங்களே அந்த ஃபோட்டோ, இவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லா ஞாபகங்களுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவான்
ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். அண்ட் இவங்க வந்து ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்களே, இவானுக்கே தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸ் அவங்க அப்பா எடுத்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி இவான் மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம அப்பாவுக்கு நம்ம மேலே அன்பு இருந்திருக்கு, பட் சில விஷயங்களை ஷிட்டாக இருக்கிறதுக்காக அவர் ஷிட்டாக வந்திருக்காரு. பட் அதை நம்ம தப்பாக புரிஞ்சு இந்தளவுக்கு போயிருச்சு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கப்புறம் அந்த அண்ணங்கன்னு கார் எடுத்துகிட்டு இவான் அங்கேருந்து கூட்டி போகிறான். இதோட ரிட்டர்னுங்கிற இந்த கதை முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்போன்ச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ இம்ப்ரெஸிங். பை கைஸ்.